எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது பச்சரிசி பாயாசம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்ப இந்த பச்சரிசி பாயாசம் செய்யிறதுக்கு 1 லிட்டர் பாலை தண்ணி சேக்காத காச்சி எடுத்துக்கணும். இப்ப பாருங்க பால் நல்லா காஞ்சிடுச்சு. நல்லா இது மாதிரி பொங்கி வரணும். இப்ப இந்த பால் நல்லா ஆறட்டும். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கணும். அதுல ஒரு கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு ஒரு கிளாஸ் பச்சை அரிசியை கழுவி வடிகட்டி இதல சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விடுங்க. இப்ப குக்கரை நல்லா மூடி 5-6 விசில் வரைக்கும் வேக வச்சி எடுத்துக்கணும். 6 விசில் வந்துருது. சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க சாதம் நல்லா வெந்து இருக்கு. இந்த அளவுக்கு குழைஞ்சி இருக்கு. ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1/2 கிலோ கல்கண்டு சேர்த்துக்கணும். இனிப்பு உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா கலந்து விடுங்க. இது கலந்து விட விட அது நீர்த்து வரும். பாருங்க ரைஸும் கல்கண்டும் நல்லா சேர்ந்து நீர்த்து வந்துருக்கு. இப்ப இது அடுப்புல ஸ்லோவிலே இருக்கட்டும். அதுக்குள்ள மிக்சியில நம்ம வேக வச்சி தோல் எடுத்த பாதாமை சேர்த்துக்கணும். இது 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி சேர்த்துக்கணும். உப்பு இத 1/2 அரைச்சிங்க. உப்பு இது கூட ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சா போதும். அரைச்சி வச்ச முந்திரி பாதாமை பாயசத்து கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாயசத்து கூட நல்லா இத கலந்து விட்டுக்கணும். அடுத்து காச்சி ஆற வச்ச பாலை இதல சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விடுங்க. அடுத்து நெய்யில முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வறுத்து எடுத்த முந்திரி திராட்சை பாயாசத்துல சேர்த்து கலந்து விட்டுறோம். அவ்வளவுதாங்க. உப்ப நம்மளுடைய சுவையான பச்சரிசி பாயாசம் ரெடி. மறக்காம இந்த ஆடி வெள்ளிக்கு இந்த பச்சரிசி பாயாசத்தை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.